Praise the Lord. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கேருபின்கள் சேராபின்கள் போற்றும் ஜீவ தேவனுடைய நாமம் இந்த காலை நேரத்தில் உயர்த்தப்படுவதாக. மீண்டுமாய் இந்த ஆன்லைன் வழியாக ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்ததான இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். இப்படி நாம் இணைந்து நாம் ஜெபித்து ஆராதிக்கப் போகிறோம். முழங்கால் படியிடுங்கள். ஸ்தோத்திரம். முழங்கால் படியிட்டு எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து, ஜீவ தேவனே, உம்முடைய தூய பிரசன்னத்தை எங்கள் நடுவிலே இரு அனுப்பும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நன்றி தகப்பனே, எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, சர்வ வல்லவரே, ஜீவ தேவனே, இந்த அருமையான காலை நேரத்திலே, இந்த வருஷத்திலே ஆண்டவர், இந்த முதல் மாதத்தினுடைய நிறைவிலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனவரி மாதம் முழுவதும் எங்களை நடத்தி தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்பி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து வந்ததானே இந்த ஒவ்வொரு நாளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லும்படியா நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியா நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் வருகிறோம். துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து நாங்கள் வருகிறோம். ஹல்லேலூயா, ஆராதனை பலிகளை சுமந்தவர்களாய் நாங்கள் வருகிறோம். எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கப்பட்டு ஹல்லேலூயா புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படியா நாங்கள் வருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கொடான கொடி ஸ்தோத்திரம். சர்வவல்லமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றி. உயிர்த்தெழுதலின் காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கும்படியா நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, உம்முடைய பிரசன்னம் இப்பொழுதே எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத உம்முடைய மகிமையின் பிரசன்னம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆராதனை முழுவதும் முழுவதும் பொறுப்பெடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானுடைய ஆளுகை ஒவ்வொரு வீடுகளிலும் வருவதாக, ஒவ்வொரு இருதயங்களிலும் வருவதாக. இதை பார்க்கிறதான கேட்கிறதான ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை வரும்படியானங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளெல்லாம் நீங்கி போவதாக. முழு மனதோடு ஆராதிக்க, அன்பு கூர்ந்து ஆராதிக்க, ஒரு ஆராதனின் அபிஷேகம் எங்கள் மேல் இறங்கும்படியானங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆராதனை நடத்தும்படியாக சென்னையிலே எருக்கஞ்சேரியிலே ஊழியம் செய்யக்கூடியதான அருமையான கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் ஸ்டீஃபன் மணி அவர்கள் நம் நடுவில் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஆராதனை நடத்தப் போகிறார்கள். அவர்களோடு கூட இணைந்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். தேவன் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக, நித்திய வாழ்வு ஏஜி சபையின் தலைமை போகுதலுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நாம் நன்றி செலுத்துகிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு, இந்த மாதத்துடைய கடைசி வாரம் நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் ஆமென் மகிமை செலுத்துவோம், துதிகளை செலுத்துவோம், சோத்திரங்களை செலுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உலாவுகிற ஆண்டவர், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் நாம் சோத்திரங்களை ஏறெடுப்போம் ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. எங்கு இரண்டு மூன்று பேர் ஒருமனப்பட்டு துதிக்கிறோமோ, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ, அங்கே வாசம் செய்கிறவர் என்று சொன்ன ஆண்டவர், இதோ நீர் மனிதர்களின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். எங்கள் மத்தியிலே இந்த ஆண்டவரே மாசத்துடைய கடைசி ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை எங்களோடு நீர் இருப்பீராக. நாங்கள் ஆண்டவரே உண்மை, உண்மையோடு ஆராதிக்க, ஆண்டவரே ஆவியோடு ஆராதிக்க இந்த நாட்களில் எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், 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 நல்லவர் ஆண்டவரே.
எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா, வாய்களை திறந்து ஆண்டவரே சோதரமாப்பா சோதரமாப்பா ஆண்டவரே சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்ற வசனத்தின்படி நாங்கள் உமக்கு ஆண்டவரே சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்வீராக. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி கைகளை உயர்த்தி அமேன். எல்லாரும் ஆண்டு சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. எல்லார் கண்களை மூடி சொல்லுவோமா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எல்லார் சேர்ந்து சொல்லுவோம். பரிசுத்த அலங்கார துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லார் சேர்ந்து சொல்லுவோம். உமக்கு சிங் சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்கார துடனே உம்மை தொழுகிறோ இயேசுவே. எல்லார் கையை வைத்து சொல்லுவோம். எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் சபையர் எல்லோரும் சொல்லுவோம். எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்க சபையிலே, எங்க சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்க குடும்பத்தில் சொல்லுங்க. எங்க குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. கடைசியாக கைவிடி சொல்லுங்க. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்கார துடனே உம்மை தொழுகிறோ இயேசுவே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ இயேசுவே. கையை உயர்த்தி சொல்லுவோ. பரிசுத்த அலங்கார துடனே உம்மை தொழுகிறோ
இயேசுவே எல்லோர் கையை உயர்த்தி நீங்கள் மாத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்க சபையிலே எங்க சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் ஆண்டவரே எங்கள் சபையிலே நீர் உலாவுவீராக ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே கர்த்த நீர் உலாவுவீராக எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் உலாவும்படியாய் ஜோம் அண்ணுகிறோம் நாங்கள் பாடுகிற பாடல் ஆராதனை ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவரே இந்த நாட்கள் நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே உம்மை விடுதலையோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் கேட்குறோம் நல்ல தகப்பனே ஆமென் அல்லேலூயா ஆண்டவரே நாமும் மகிமைப்படட்டும் இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே நாம் சோத்தரிப்போமாக 121வது சங்கீதம் சொன்னது போல எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொன்னார் அல்லேலூயா இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார் வழி நடத்தியிருக்கிறார் ஆசீர்வதித்திருக்கிறார் வருகிற பிப்ரவரி மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக கர்த்தர் மாற்றி தருவாராக நம்ம எல்லாரும் சேர்ந்து உண்மையின் இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானமும் பூமியும் படைத்தவரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி முழு விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே கையத்தடி சொல்லுவோம் வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதும் நேரா என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதும் நேரா என் கண்களை ஏறெடுப்பே சுமுகத்தில் ஆண்டவரே மலைகள் ஆண்டவரே பெயர்ந்து அகன்றினாலும் நிலை ஆண்டவரே மாறி புவி அகன்றினாலும் ஆண்டவரே சுதந்திரம் ஆண்டவரே என்னை ஆண்டவரே காக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நிலைகள் பெயர்ந்த அகண்டினும் நிலை மாறி புவி அகன்றினும் மலைகள் பெயர்ந்த அகண்டினும் நிலை மாறி புவி அகண்டிடும் சொல்லுவோம் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன் நல்ல கைத்தடி சொல்லுவோம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன் ஆண்டவரே சொல்லுவோமா ஆண்டவரே என் காலை தள்ளாட விட்டார் காக்கும் தேவன் உறங்கார் இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் ஆண்டவரே வருகிற மாதமும் என்னை காக்க உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறீர் எல்லாரும் நல்ல கைதறி சொல்லுவோ என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார் என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார் ஈஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே ஈஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே பக்கத்தின் நிழல் அவரே என்னை வலுவாமல் காப்பல் அவரே சூரியன் பகலிலும் சந்திரன் இரவிலும்
என்னை சேதப்படுத்தாதே என்று சொல்லி இந்த பாடலை முழு விசுவாசத்தோடு பாடுவோம். வலப்பக்கத்தின் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தின் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை கையை தட்டி உற்சாகமா சொல்லுவோம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. என் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்மாவை காக்கும் நல் தேவன் ஒக்கையும் மரத்தையும் பத்திரமாக அமேன் வருகிற பிப்ரவரி மாதமும் ஆண்டவர் காப்பார் நல்ல விசுவாசத்தோடு. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்மாவை காக்கும் நல் தேவன், ஏ தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்மாவை காக்கும் நல் தேவன். ஒக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். ஒக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. நல்ல கைத்தடி சொல்லோ. எனக்கு தாசை வரும் பர்வதும் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதும் நீராயின் கண்களை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோ. எனக்கு தாசை, எனக்கு தாசை வரும் பர்வதும் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. ஆசை வரும் பர்வதும் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் சொல்லுவோ. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பு சேத்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேத்தனைத்த அன்பை என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்மாவின் கீதமே, கீதமே என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. எல்லாரும் சொல்லுவோ. போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா. போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்று மாறா இயேசுவை நம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறும் பாடி துதிப்போ. இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் இயேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நல்ல கையத்தடி சொல்லுவோம். ஆண்டவரே, கோர பயங்கரமான புயலிலும் ஆண்டவரே கொடிய அலைகளின் மத்தியிலும் என்னை காக்கிற தெய்வமே, என்னை தாங்குகிற தெய்வமே, என்னை சுமக்குகிற தெய்வமே ஆண்டவரே. இந்த ஜனவரி மாதம் முழுவதும் என்னை காத்தவர் ஆண்டவரே. இந்த பிப்ரவரி மாதமும் என்னை காக்க நீ உண்மையுள்ளவராயிருக்கிறீர், என்னை சுமக்க நீ உண்மையுள்ளவராயிருக்கிறீர், என்னை வழி நடத்தவும் உண்மையுள்ளவராயிருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரும் விசுவாசித்து சொல்லுவோமா. பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் சொல்லுங்க. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில்
அன்பை என்று பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. போற்றி துதிப்போம் நம் தேவதேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவதேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மார் இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் நார் இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் ஆண்டவரே சோர்ந்த பிந்து மாளாத ஆண்டவரே ஆர்ப்பிஞ்சே துணியோடனே ஆண்டவரே இந்த மாதம் காத்த ஆண்டவர் வருகிற பிப்ரவரி மாதம் என்னை பாதுகாக்க உன்னுடைய கரம் உண்டு, உன்னுடைய வார்த்தை உண்டு, உங்க வல்லமை உண்டு ஆண்டவரே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்த பிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்த பிந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதுணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதுணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. எல்லார் சொல்லவோ போற்றி துதிப்போம் நம் தேவதேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவதேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்று நான் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. சொல்லுங்க ஆண்டவரே, தாய் தன் பாலகனையே மறந்தாலும் நான் மறவேன் என்று நீ சொன்னதினால ஆண்டவரே என்னை தாழ்த்தி உங்க கையில நாங்கள் ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாத என்று ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாத என்று ஓடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. போற்றி துதிப்போம் நம் தேவதேவனை புதிய இதயமுடனே.
நேற்றும் இன்றும் என்றும் நாராயேசுவை என்று பாடி தூதிப்போ. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்று பாடி தூதிப்போ. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என்னேசர் இயேசுவை நான் என்றும் மகிழ்ந்திருப்பே. என்னேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டு சமூகத்தை எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னேசர் இயேசுவை என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. ஆண்டவரே நாங்கள் இருக்கிற எங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, அது உமக்காக வாழ. ஆண்டவரே ஜீவனுள்ள ஆண்டவரே நாட்களெல்லாம் ஆண்டவரே உமக்காக வாழ, உமக்காக ஓட. ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக, ஆண்டவரே நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் ஆண்டவரே பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உமையே ஆராதிப்பேன். ஆண்டவரே சொல்லுங்க, எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. கையதறி சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. நல்ல கையத்தடி சொல்லுவோ. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் சொல்லுவோ. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும், என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சொல்லுங்க. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. சொல்லுவோம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. நல்ல கையத்தடி சொல்லுவோ. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவ பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீர்,
நின்றே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தி எல்லார் கடைசியாய் என் நாட்கள் முடியும் வரை நல்ல கையை தட்டி என் ஜீவ பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே எல்லார் சொல்லுங்க என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவ பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே எல்லாரும் வளர்த்து கருத்தை வைத்து சொல்லுங்க என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா எல்லாரும் சொல்லுவோ அல்லேலூயா ஹோசன்னா எல்லா விசுவாசிகளும் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா உங்களது கருத்தை உயர்த்தி என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாதத்தில் சொல்லுங்க என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாதத்தில் எல்லா விசுவாசிகளும் உண்மையாக கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே சொல்லுங்க உருவாக்குமே என்னை உருவாக்குமே சொல்லுவோ உருவாக்குமே என்னை உருவாக்குமே குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும் சொல்லுங்க எல்லாரும் குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே எல்லார் சொல்லுங்க என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே கடைசியாக என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாதத்தில்
சொல்லுங்க. என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாதத்தில் வலது கரத்தை உயர்த்தி உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே அப்பா, ஆராதனை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அர்ப்பணத்தோடு நாங்கள் ஆராதிக்க, கண்ணீரோடு நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க, உயிருள்ள ஆராதனையை நாங்கள் செலுத்த எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனை கர்த்தர் வித்தியாசப்படுத்துங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் கேட்குறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நல்ல ஆராதனையிலே பங்கு பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆராதனை நடத்தினதான கர்த்தருடைய தாசனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. குடும்பனால் எல்லாரும் முழங்கால் பிடிடுவோம். முழங்கால் பிடிட்டு ஸ்தோத்திரம் பாஸ்டர் அம்மாவோடு கூட இணைந்து ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன். எல்லாரும் ஜெப சந்தையில் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் இணைந்து குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களிலே குடும்பங்களுக்கு விரோதமாக சத்துரு செய்கிறதான போராட்டமான காரியங்கள் குடும்பத்திற்குள்ளே பழிக்காதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாய் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்பணிந்து நடந்து அமேன் தேவனுக்கு சாட்சிகளாய் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் வாழ வேண்டும். விசேஷமாய் இந்த நாளிலே குடும்பத்திற்காக அமேன் கர்த்தரை அறிந்த அமேன் கர்த்தரை சேவிக்கிறதான குடும்பம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாம் தேவனுடைய கரத்தினால் நடத்தப்பட்டு அமேன் தேவனுடைய நாமத்தினால் அமேன் பாதுகாக்கப்பட்டு ஸ்தோத்ர கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தத்தக்கதாக அமேன் ஸ்தோத்ர சாட்சிகளாய் நிற்கத்தக்கதாக எல்லாரும் இணைந்து செபிப்போம். ஆண்டவரே, குடும்பத்தை ஏற்படுத்தின கர்த்தர் குடும்பத்தின் மீது உம்முடைய ஆதரவின் கரம் நீட்டப்பட்டு இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. என் தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் ஆண்டவரே உம்மை சேவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆமென் ஆண்டவரே உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக தேவனுக்கு பயப்படும் குடும்ப தலைவரா இருக்க வேண்டும் ஆமென். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வேண்டும். குடும்பத்திற்கு தலைவரா இருந்து நடத்தக்கூடிய குடும்ப தலைவரே ஆமென் ஸ்தோத்ர ஆண்களை கர்த்தர் விசேஷமாக ஆமென் ஆமென் ஹல்லேலூயா அவருடைய வசனத்தினாலே மறைத்து அவருடைய வார்த்தையினாலே மறைத்து அமேன் வேத வசனத்தின்படி நடக்கிற குடும்ப தலைவராய் வேத வசனத்தை அமேன் கை கொண்டு போதிக்கிற குடும்ப தலைவராய் இருக்கும்படியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுத்ததான கணவன் அமேன் ஸ்தோத்ர முன்மாதிரியாய் குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டிய விதத்திலே கவனமாய் ஜாக்கிரதையாய் அமேன் கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரமாக நடத்தி செல்லும்படியாக தேவனுடைய கரத்தினுடைய ஆசீர்வாதங்கள் குடும்ப தலைவர் மீது இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப தலைவர்களை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவனுடைய நன்மை தேவனுடைய அமேன் கிருபா வரங்கள் சூழ்ந்து கொள்வதாக அமேன் பிள்ளைகளை மனைவி நடத்தி செல்லத்தக்கதாக அமேன் போதிக்கத்தக்கதாக அமேன் கர்த்தருடைய வசனத்தின்படி அமேன் பிள்ளைகள் நடக்கிறார்களா என்று கவனிக்கிறதான குடும்ப தலைவராய் குடும்ப ஜெபத்தை செய்யக்கூடிய குடும்ப தலைவராய் குடும்பத்தின் காரியங்களை விசாரணை செய்து குறைவுபடாதபடிக்கு தேவ சமூகத்தை பற்றி கொண்டு நடக்கத்தக்கதான தேவ சமூகத்தை நாடி நம்பி ஆமென் தேவனுடைய பாதத்தை உறுதியாய் பற்றி நிற்கத்தக்கதான குடும்ப தலைவராய் இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய கரத்தில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாச குடும்பங்களில தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். அடுத்ததாக தகப்பனே, நீர் குடும்பத்திற்கு தலைவியாய் கொடுத்திருக்கிற மனைவிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமேன். வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே குணசாலியான ஸ்திரீகளாய் ஒவ்வொரு ஸ்திரீகளும் காணப்படட்டும் ஆண்டவரே. குடும்ப காரியங்களையும் குடும்பத்தின் ஆண்டவரே சூழ்நிலைகளையும் அமேன் விசாரித்து அவைகளுக்கு ஏற்ற வகையிலே ஜெபித்து செயல்படுகிற குணசாலியான ஸ்திரீகளாய் அமேன் உமது பிள்ளைகளை வைப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப தலைவிகள் திறம்பட செயல்பட கூடியவர்களாய் தேவ ஞானத்தோடு செயல்படக்கூடியவர்களாய் தேவ ஆவி
ஆவியான ஒரு உதவியோடு செயல்படக்கூடியவர்களாய் குடும்ப தலைவிகளை நீர் வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் தகப்பனே ஸ்திரீகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதத்திலே அதிகமாய் ஆண்டவரே காத்திருந்து ஜெபிக்க கூடியவர்களாய் அதிகமாய் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்க கூடியவர்களாய் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வருங்காலத்தை குறித்து அமேன் தேவனுடைய அமேன் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நற்காரியங்களை தேவனுடைய கிரியைகளை எடுத்து செல்லக்கூடியவர்களாய் அமேன் ஆண்டவரே நீர் வழிநடத்தி செல்ல அமேன் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் சுதந்திரிக்கக்கூடிய ஸ்திரீகளாய் முத்துக்களை போல நமது பிள்ளைகள் காணப்படட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்திலே விசேஷமாக ஜெபிக்க வேண்டிய காரியம் இணைந்து செயல்பட வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து செயல்படக்கூடிய குடும்பமாய் இருக்க வேண்டும். குடும்பம் என்றால் அமேன் ஸ்தோத்திர ஒரு மனதோடு கூட ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியதா இருக்க வேண்டும். ஆகையினால் இந்த வேளையில குடும்பம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அமேன் தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்கிறதான விசுவாசிகளுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் அது கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லி ஜெபிங்க. தேவ சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் மீது உம்முடைய ஆதரவின் கரம் இருக்கட்டும். ஒரு மனதின் ஆவி இருக்கட்டும். இசைந்து இணைந்து செயல்படத்தக்கதாக அமேன் ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இருக்கட்டும். ஒரு மனதை கெடுக்கிறதான சத்துருடைய கிரியைகளுக்கு இடம் கொடாதபடிக்கு அமேன் பிசாசுக்கு இடம் இல்லாதபடிக்கு அமேன் குடும்பமாய் ஜெபித்து குடும்பமாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய குடும்பங்களாய் இந்த சபையின் குடும்பங்கள் அமேன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவ்விடத்திலும் உள்ள குடும்பத்தார் ஆண்டவரே அவிதமாய் சாட்சிகளாய் இருக்கட்டும். கர்த்தரால் ஆசீர்வதி உள்ளே வாரும் என்று சொல்லி அழைக்கத்தக்கதாக சமாதானம் நிறைந்த குடும்பமாய் அமேன் ஒவ்வொரு விசுவாசியினுடைய குடும்பமும் ஒவ்வொருத்தருடைய கர்த்தரை சேவிக்கிறதான ஒவ்வொருத்தருடைய குடும்பமும் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததாக மன்னிக்கிற ஸ்வாவம் இருக்க வேண்டும். ஒருவர் ஒருவர் மன்னித்து மறந்து வாழ வேண்டும். பழைய காரியங்களை பழைய தவறுகளை மன்னித்த காரியங்களை திரும்பவும் சொல்லி ஞாபகப்படுத்தி பேசுகிற காரியங்கள் குடும்பத்தில் இராதபடிக்கு மன்னித்து மறக்கிற ஸ்வாவங்கள் இருக்கும்படியாய் தேவ சமூகத்தில் நாம் இப்பொழுது செபிக்க போகிறோம். குடும்பத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று அமேன் தெய்வீக ஸ்வாவம் மன்னித்து மறக்கிறதான ஸ்வாவம். ஹல்லேலூயா ஆண்டவரே இப்பொழுது எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்குள்ள அமேன் எல்லாருக்குள்ள என் பிள்ளைகளுக்குள்ள என் மனைவிக்குள்ள என் கணவருக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளையும் மாமனார் மாமியார் எல்லாருக்குள்ளையும் மன்னித்து மறக்கிற ஸ்வாவம் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஸ்வாவத்தை எங்களுக்கு ஆண்டவரே அணிகலனாய் தருவீராக அணிகலனாய் தருவீராக. மன்னித்து மறக்கத்தக்கதாக அமேன் ஒருவரை ஒருவர் ஆற்றி தேற்றத்தக்கதாக ஒருவரை ஒருவர் தேவனுக்கென்று அவர்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு ஏதுவாக அமேன் விசுவாச வார்த்தைகளை பேசத்தக்கதாக குடும்பத்துக்களை ஒரு சமாதானத்தின் குடும்பத்துக்களை ஒரு மனதின் காரியம் அமேன் மன்னித்து மறந்து அமேன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற துடிக்கிறதான அமேன் நல்ல உள்ளம் நிறைந்த அமேன் ஸ்தோத்திரம் ஜீவியம் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய தயவுள்ள கரம் குடும்பத்தின் மீது இருக்கட்டும். உம்முடைய ஆதரவின் கரம் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் சாட்சி. அமேன் தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக நாம் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே என் குடும்பத்தை என்னை சாட்சியாக அமேன் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக அமேன் ஆண்டவரே ஹல்லேலூயா என்னை காண்கிற ஜனங்களுக்கு முன்பாக அமேன் இயேசுப்பா என்னை ஒரு சாட்சி நிறைந்த மனுஷியாக மனுஷனாக என்னை வைத்தருளும் ஆண்டவரே. சாட்சி நிறைந்த ஜீவியம் எனக்குள்ளே இருக்கட்டும். உம்மை பிரதிபலிக்கக்கூடிய ஜீவியம் இருக்கட்டும். என் தகப்பனே எனக்கு உதவி செய்தலும் உம்முடைய ஆண்டவரே சித்தம் என்னவோ அதை நிறைவேற்றத்தக்கதாக அர்ப்பணித்து நிற்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டு
ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்று ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக ஆமென் ஹல்லேலூயா பாராட்டப்படக்கூடிய இடத்திலே தேவனுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு குறைவு இல்லாதபடிக்கு தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்று சொல்லாதபடிக்கு ஆமென் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக குற்றமற்ற ஜீவியத்தோடு பரிசுத்த ஜீவியத்தோடு கூட தேவன் பாராட்டக்கூடிய இடத்திலே தேவன் விரும்புகிற நற்குணசாலிகளாக ஆமென் குணசாலிகளாக நாம் காணப்படத்தக்கதாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எங்களை சாட்சியுள்ள குடும்பமாய் வைத்தருளும் சாட்சி நிறைந்த ஜீவியத்தோடு எங்களை வைத்தருளும் என்னை வைத்தருளும் என் தகப்பனே ஆண்டவரே இந்த சபையின் குடும்பத்தார் எல்லாரையும் நீர் வைத்தருளும் ஆண்டவரே அவிதமாய் சாட்சியை காத்துக்கொள்ள கிருபை தாரும் எங்கள் வாசனை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உமக்கென்று ஆண்டவரே அப்பா எல்லார் மத்தியிலும் பரவட்டும் ஆண்டவரே தேவனுக்கு சாட்சியாய் பரவட்டும் கர்த்தரை சேவிக்கிற இவர்கள் ஆமேன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற இவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள் நற்குணசாலிகள் என்று சொல்லி எங்களை சொல்லத்தக்கதாக எங்கள் ஜீவியம் அவிதமாய் காணப்படட்டும் தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யத்தக்கதாக குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளாய் காணப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஹல்லேலூயா விசேஷமாய் ஆண்டவரே நாம் வரவேற்று ஜெபிக்க போகிறோம் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும்னா தேவன் வாசம் பண்ணுகிற குடும்பமாய் நம்முடைய குடும்பத்தில் கர்த்த ஸ்தோத்திரம் விரும்பி வாசம் பண்ணணும் ஹல்லேலூயா அதுபோல குடும்பமாய் இணைந்து ஊழியத்தில் செயல்பட வேண்டும் இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே என் குடும்பத்திற்குள்ளாய் நீர் உலாவி அதிசயங்களை செய்ய வேண்டும் வரவேற்றுக் கொள்ளுங்க இப்பொழுது தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஆமென் ஹல்லேலூயா அவரை நீங்கள் வரவேற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவரே என் குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க வாசம் பண்ணுகிற நீங்க எங்கள் மத்தியிலே அப்பா விரும்பி தங்குகிற ஆண்டவரே ஸ்தோத்திர விரும்பி உலாவுகிற குடும்பமாய் என் குடும்பத்தை வைத்தருளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என் குடும்பத்திலிருந்து துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கு பிரியமான பலிகள் ஆண்டவரே சுகந்த வாசனையாய் புறப்பட்டு வரத்தக்கதாக என் குடும்பத்திற்குள்ள தெய்வீக சுபாவங்களும் தெய்வீக தன்மைகளும் தேவனுடைய குணாதிசயங்களை நிரம்பி காணப்படட்டும் நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி உலாவ வேண்டும் உம்முடைய தேவ தூதர்கள் எங்கள் குடும்பத்திற்குள்ளாய் உலாவி வர வேண்டும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில காணப்பட வேண்டும் நீர் எங்கள் மத்தியில எழுந்தருள வேண்டும் நாங்கள் குடும்பமாய் இணைந்து உமக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் உம்முடைய ஊழியத்திலே பங்குள்ளவர்களாய் என் குடும்பத்தை நீர் வைத்தருளும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஹல்லேலூயா உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விரும்பி கேட்பீங்கன்னா உங்க குடும்பத்திலே கர்த்தருடைய நன்மைகள் தங்கி இருக்கும் இப்பொழுது ஒரு வசனத்தை சொல்லி நாம் செபித்து முடிக்க போகிறோம் விசேஷமாய் அப்போஸ்தலர் 10:2 அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் கொர்நேலியுவை குறித்து அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது வேத வசனத்திலே அவனுடைய சாட்சி பகரப்பட்டு இருக்கிறது தேவ ஆவியானவர் ஜனங்களுக்கு நம்முடைய கையிலே அமேன் கொர்நேலியுவை குறித்ததான காரியத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் நம்முடைய குடும்பம் அமேன் இப்படிதான் இருக்க வேண்டும் ஒரு குடும்ப தலைவன் கொர்நேலியுவை போல இருக்க வேண்டும் ஒரு குடும்பம் என்றால் கொர்நேலியுடைய குடும்பத்தாரை போல இருக்க வேண்டும் தேவ பக்தி உள்ளவர்களாய் ஒவ்வொரு குடும்ப தலைவரும் இருக்க வேண்டும் அமேன் அவருடைய வீட்டார் அமேன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் ஹல்லேலூயா மிகுந்த தருமங்களை செய்யத்தக்கதாக நல்ல ஈவு இரக்கமுள்ள குணாதிசயங்கள் நம்மிடத்துல காணப்பட வேண்டும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகிறவன் என்று சொல்லி தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகிறவள் என்று சொல்லி நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் ஹல்லேலூயா தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி இந்த ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளா இறங்கும்படியாய் எங்களை நீர் ஆளுகை செய்யும் எங்களை நீர் ஆளுகை செய்து ஆண்டவரே கொர்நேலியுடைய குடும்பத்தை போல கொர்நேலியை போல என் குடும்பம் காணப்படட்டும் என் குடும்பத்தில் இவ்விதமான தேவனுக்கு பயந்து நடக்கிற தன்மை ஆமென் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற தன்மை ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவ பக்தி
சக்தி குறையாதபடிக்கு எனக்குள்ளும் என் குடும்பத்திற்குள்ளும் காணப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே குணங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக நல்ல தான தர்மங்களை செய்யவும் நல்ல ஜப ஜீவியத்திலே காத்திருக்கவும் எங்களை நீர் அபிதமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். என்னோடு இணைந்து அல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவீர்களா ஆண்டவரே, இந்த கொர்நேலியனுடைய குடும்பத்தை போல அப்போஸ்தலர் 10:2 சொல்லப்பட்டதான இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் ஆமென் ஏங்கி சொல்லுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை இவ்விதமாய் நீர் ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவ ஆவியானவர், நல் ஆவியானவர், எங்களை ஆளுகை செய்து நடத்த நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டதுக்காக ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஆமேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கப் போகிறோம். சங்கீதம் 81 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 81 எடுத்துக்கொண்டு பாஸ்டரோடு கூட இணைந்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 81. சங்கீதம் 81. நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாயிருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசிப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய்த்திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். ஆ, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமேன், ஆமேன். Praise the Lord. Amen. Hallelujah. God is good. All the time. கர்த்தர் உம்மோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்கள். அறிவிப்புகளை கவனமாய் கேளுங்கள். நமக்கு ஆராதனை நேரடியாக சர்ச்சிலே 7:30 முதல் ஆராதனையும், 9:30 இரண்டாவது ஆராதனையும், மாலை நேரத்திலே நமக்கு 6 மாலை ஆராதனையும் இருக்கும். நேரடியாக இனி நீங்கள் வந்து கர்த்தருடைய ஆராதனையில் பங்கு பெற உங்களை நான் அழைக்கிறேன். 5 நமக்கு சண்டே ஸ்கூல் ஊழியம் இருக்கிறது. ஆகவே ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் ஊழியத்தை பாருங்கள். மற்றவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். உங்கள் பிள்ளைகளை கட்டாயம் அதை பார்க்க செய்யுங்கள். பிள்ளைகளுக்கு நல்ல சத்தியத்தை வசனத்தை கற்றுக் கொடுக்கிறோம். நீங்கள் அதை பார்க்க செய்யுங்கள். திங்கட்கிழமை வாலிப பிள்ளைகளுக்கான ஜெபத்திலே பாஸ்டர்மா 5 நடத்துவார்கள். வாலிப தம்பிமார்களுக்கான ஜெபத்தில் 8 நான் அவர்களை நடத்துவேன். செவ்வாய்க்கிழமை நமக்கு பெண்கள் ஜெபம் இருக்கும். ஆகவே நம்முடைய பிரேயர் ஹாலில் 11 அந்த ஜெபம் இருக்கும். பெண்கள், நீங்கள் வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள், கட்டாயம் நீங்கள் வந்து அந்த ஜெபத்தில் பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதே போல் வியாழக்கிழமை நமக்கு மென்ஸ் ஃபெலோஷிப் இருக்கிறது. 9 கூகுள் மீட் வழியாக நடக்கும். ஆகவே புருஷர்கள் முடிந்தவர்கள் எல்லாரும் இணைந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். சனிக்கிழமை நமக்கு உபவாச ஜபம் காலை 11 ப்ரேயர் ஹாலில் வைத்து நமக்கு இருக்கும். ஆகவே உபவாச ஜபத்தை நீங்கள் கனப்படுத்தி வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினத்திலே நமக்கு 1 தேதி
ஆகவே நமக்கு வாக்குத்தத்த ஆராதனையானது ஆன்லைனில் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரேயர் ஹாலிலே அதிகாலை 5 மணிக்கு நமக்கு இருக்கும். ஆகவே நீங்கள் எல்லாரும் 5 மணிக்கு ப்ரேயர் ஹாலுக்கு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் காணிக்கைக்காக ஜெபிக்கிற நேரம். உங்கள் காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபிப்போம். நல்ல தேவனே, கோடி ஸ்தோத்திரங்கள். உம்முடைய கிருபையினாலே இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு சுகத்தையும் பலனையும் தந்து, வேலையை தந்து, எங்கள் கையில் நீர் கொடுத்ததானே இந்த சம்பாத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திறமை, எங்கள் ஞானம் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. அந்த திறமையும் அந்த ஞானத்தையும் நீர் தந்தவர் நீரே என்று சொல்லி உமக்கே சகல கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறதான் அந்த காணிக்கையை நீர் எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும். ஆண்டவரே, இதை பல மடங்கு அறுவடை செய்யத்தக்கதாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், எங்களை பெருகச் செய்கிற கர்த்தர், எங்களை உயர்வடைய செய்கிற கர்த்தர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய மாதத்தினுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரேயாய் எங்களுக்கு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கைகள் ஆண்டவரே உடைய தேவராஜ்யத்துடைய வேலைக்காக தேவ சித்தம் செய்வதற்கு ஏதுவாய் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது சந்தோஷம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 6 அதிகாரம், மேத்யூ சாப்டர் 6 verses from 9 to 13, 9வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே ஜெபத்தை நாம் லூக்கா 11:1-4 நாம் வாசிக்க முடியும். லார்ட்ஸ் பிரேயர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதான இந்த ஜெபம் இயேசு கிறிஸ்துவினால் கற்றுக் கொடுக்கப்பட்டதான ஒரு முன்மாதிரியான ஜெபம். இந்த ஜெபத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். என்னுடைய செய்தியின் தலைப்பு, ஜெபத்தில் இருக்க வேண்டியவை. ஜெபத்தில் இருக்க வேண்டியவை எவைகளெல்லாம், நம்முடைய ஜெபத்தில் இருக்க வேண்டும், எவைகளெல்லாம் சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாய் நாங்கள் எங்களை தாழ்த்தி பணிந்து வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர், இந்த நாளில் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேச போகிறதுக்காக நன்றி. ஜெபத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஏராளமான காரியங்கள் உண்டு. அவைகளை இந்த நாளில் நீர் எங்களுக்கு போதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான இந்த முன்மாதிரியான ஜெபத்தை ஆண்டவரே, அதனுடைய ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கண்களை திறந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து கொள்ளும், நீர் பேசியறளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சிவ நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த மாதிரியின் ஜெபத்தினுடையதான உண்மையான அர்த்தத்தை அறிந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெப வாழ்க்கை ஒரு உன்னதமான ஒரு ஜெப அனுபவமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு ஜெபிக்க தெரியும். பொதுவாக சொல்லுவாங்க, ஜெபிக்க சொன்னால் நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்க தெரியாதவர்கள் என்று யாரும் இருப்பதில்லை. ஜெபிப்பதற்கு வெட்கப்படுவார்கள். சத்தமாய் ஜெபிப்பதற்கு யாராகிலும் கூட்டத்தில் ஜெபிக்க சொன்னால் ஜெபிப்பதற்கு வெட்கப்படக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஜெபிக்க தெரியும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததானது ஜெப அனுபவம் வித்தியாசமானது. அதில் இருக்கக்கூடியதான உண்மையான காரியங்களை நாம் அறிந்து அதன்படி நம்முடையதான ஜெப வாழ்க்கை இருக்கும் என்றால் உண்மையாகவே நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒரு மகிமையான ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்கும். அதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏனென்றால் ஜெபம் என்பது கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒன்று. நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஏழியிடத்தில் ஓடி போய் நீர் என்னை கூப்பிட்டீரோ, நீர் என்னை கூப்பிட்டீரோ என்று சொன்ன பொழுது அழகாய் ஏழி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்.
ஜெபிப்பதற்கு அவன் கற்றுக் கொடுத்தான். சிறு பிள்ளைகளுக்கு ஜெபம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ சிறு பிள்ளைகளுக்கு தானே ஜெபம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அப்படி அல்ல. நீங்கள் யோவானுடைய சீஷர்களை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீஷர்கள் போய் கேட்டதான காரியம் என்ன தெரியுமா? யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன? சீஷர்களும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் எவைகளை? ஜெபிப்பதற்கு. அப்படி என்றால் யோவான் அவருடைய சீஷர்களுக்கு ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல தாங்களும் ஜெபிக்க நினைத்தார்கள். யாரு? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். இயேசு ஜெபித்ததை அவர்கள் பார்த்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து மலை மேலே ஏறி ஜெபிக்கிறார், வனாந்தரமான இடத்திற்கு போய் ஜெபிக்கிறார், கெத்செமனேல போய் ஜெபிக்கிறார். இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களும் நினைத்திருப்பார்கள், நாமும் ஜெபித்து பார்ப்போம் என்று. ஜெபிக்கும் பொழுது அவர்களால் முடியாமல் இருந்திருக்கும், அதிகமாய் தூக்கம் வந்திருக்கலாம், ஜெபிக்க முடியாத நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்திருக்கும், எவைகளை குறித்து ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆகவே அவர்கள் இயேசுவிடத்தில் போய் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். வருங்கள், ஊழியத்தில் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார். திராட்சரசம் தண்ணீரிலிருந்து வருகிறது, மரித்தோர் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள், குருடன் கண் திறக்கப்படுகிறது, திமிர்வாதக்காரன் எழுமி நடக்கிறார், எத்தனையோ அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்கிறார், பிசாசுகள் துரத்தப்படுகிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். இவைகளை குறித்து எந்த சீஷனும், இயேசுவே நான் எப்படி பிசாசை துரத்தணும், நான் எப்படி பிரசங்கம் பண்ணணும், நான் எப்படி மரித்தோரை உயிரோடு எழுப்பணும், எப்படி இந்த வரங்கள் எல்லாம் உமக்குள் செயல்படுகிறது, அதை எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கவில்லை. அவர்களுக்கு தெரியும், இவைகளெல்லாம் நடப்பதற்கு பின்னணியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கிறதான ஜெபம் என்று அறிந்ததினாலே அதற்கு அஸ்திபாரமாய் இருந்ததான இந்த ஜெபத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். கைவிருத்தி ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பல காரியங்கள் நமக்கு தேவைகள் உண்டு, நடக்க வேண்டியவர்கள் உண்டு. அற்புதம் நடந்தால் நன்றாயிருக்கும், சுகம் நடந்தால் நன்றாயிருக்கும், விடுதலை நடந்தால் நன்றாயிருக்கும், என் ஜெபத்தை கேட்டு அந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஜெயம் கிடைத்தால் நல்லா நன்றாயிருக்கும். இவைகள் எல்லாவற்றையும் நாம் யோசிக்கிறோம், உண்மைதான். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, அத்தனை காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால், விடுதலை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்றால், அதன் பின்னணியத்திலே இந்த ஜெபம் இருக்கிறது. அதை சிஸ்டமேட்டிக்காய் நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே இந்த நாளிலே இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம். 6:9 இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிறார் என்றால், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அதான் முதல் காரியம். பரமண்டலங்களில் இருக்கிற அப்படி என்றால் பரலோகம். வருங்கள், பரலோகத்தை மையமாய் வைத்துதான் நம்முடைய ஜெபம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். பரலோகத்தில் இருக்கிறதான தேவன், திருத்துவ தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவன் நம் நடுவிலே இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவரை நோக்கி செய்கிறதான ஜெபம் தான் உண்மையான ஜெபம். நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷரிடத்தில் அல்ல, அதிகாரிகளிடத்தில் அல்ல, பதவியில் இருக்கக்கூடிய இடத்துல அல்ல, செல்வந்தரிடத்தில் அல்ல, முக்கியமான விஐபி அவரிடத்தில் அல்ல, வேண்டியவர்கள் அவரிடத்தில் அல்ல. இவைகள் இந்த ஜபம் என்பது இந்த எந்த ஒரு மனுஷனிடத்திலும் அல்ல, பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோக ராஜ்யத்தை நோக்கி நாம் செய்கிறதான ஜபம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய மனது, நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணங்கள், யோசனைகளை பரலோகத்துக்கு நேராய் முதலாவது நாம் திருப்ப வேண்டும். நான் ஜெபிக்கிறதான ஜெபம் இந்த எந்த ஒரு உலக மனுஷனிடத்துல அல்ல, எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் செய்கிறேன் என்கிறதான அஷூரன்ஸ், அந்த உறுதியோடு தான் நம்முடைய ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும். கைவிருத்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. உலகத்தில் ஏதோ ஒரு காண்கிறதான ஒரு சிலை, ஒரு கல், ஒரு சிற்பம், ஒரு வடிவம், அவைகளை பார்த்து அல்ல, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம் என்கிற உணர்வு முதலாவது நமக்குள் இருக்க வேண்டும். கைவிருத்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பரலோகத்தில் இருக்கிறதான பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிறதான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிறதான பரிசுத்த ஆவியானுடையதான துணையோடு, உதவியோடு நாம் ஜெபிக்கிறோம். அதுதான் ஜெபம். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பாருங்கள், எங்கள் பிதாவே. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறதான பெரிய சாக்கியம் என்ன தெரியுமா? அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடியதான புத்திர சுவிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார்.
அமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் உலகத்தின் மனிதர்கள் இறைவா தெய்வமே அப்படி தான் கூப்பிட்டு பழகி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறதானே அந்த ரிலேஷன்ஷிப், எங்கள் பிதாவே என்று சொல்லக்கூடியதானே அந்த ரிலேஷன்ஷிப் தான் ஜெபம். ப்ரேயர் இஸ் எ ரிலேஷன்ஷிப். ஜெபம் என்றாலே அது உறவின் அடிப்படையில் இருக்கக்கூடியது. அப்படி என்றால் அவரும் நம்மோடு கூட பேசுவார், நாமும் அவரோடு கூட என்ன செய்வோம், பேசுவோம். இந்த அனுபவம் தான் ஜெபம். நாம் மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஜெபிக்கும் பொழுது வேதத்திலே ஸ்தோத்திரம் வசனத்தின் மூலமாக அழகாய் தேவன் நம்மோடு கூட பேசுவார். அவர் பேசுவதை நாம் கேட்டு நாம் அவரை நோக்கி ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் ஜெபித்த பின்பு அவர் சப்தத்தை வேதத்தில் கேட்கவும் முடியும். கைவர்த்தியாமே சொல்லுங்கள். ஆகவே இட் இஸ் ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் நமக்கு நல்ல பிதாவை கொடுத்திருக்கிறார், அன்பு நிறைந்தவர். ஆனால் அக்கிரமத்திற்கு ஆண்டவர் துணை செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அக்கிரமத்தை அவர் பொறுத்து கொள்ளவும் மாட்டார். இரக்கம் நிறைந்ததான தெய்வம். ஆனால் பாவத்திற்கு அவர் இரக்கம் செய்வது அல்ல, பாவம் செய்வதற்கு இரக்கம் காட்டுவதும் அல்ல. ஆமென் சொல்லுங்கள். மனதுருக்கத்தின் பிதா உண்மைதான். ஆனால் மாய்மாலமான காரியத்தை அவர் ஏற்றுக்கொள்வது இல்லை. எந்த ஒரு மனுஷன் பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் ஜீவிக்கிறானோ அவனை பரலோகத்தில் சேர்ப்பதற்கும், பாவத்தில் விழுந்து துன்மார்க்கமாய் வாழுகிறானோ அவனை பாதாளத்தில் தள்ளுவதற்கும் உரியவரே அந்த பிதா. ஆமென் நல்லா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நாம் சரியாய் கவனமாய் ஜாக்கிரதையாய் செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹவ் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஃபாதர் காட்? பிதாவாகிய தேவனோடு உங்களுக்கு இருக்கிறதான உறவு எப்படிப்பட்டது? நல்ல விதத்தில் உறவு இருக்குதா? பாருங்க, உலகத்தில் நிறைய உறவுகள் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். கணவன் மனைவி, அப்பா அம்மா, பிள்ளைகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, நண்பர்கள் என்று பல உறவுகள் இருக்கிறது. ஆனால் சில நேரத்தில் அந்த உறவுகளில் உரசல் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். ஏற்பட்ட உடனே அப்படியே கொஞ்சம் பேசுகிறத நிப்பாட்டுவோம், பார்க்குறத நிப்பாட்டுவோம். இப்படிலாம் நம்முடைய குணங்கள், நம்முடைய செய்கைகள்லாம் வித்தியாசமாகும். தேவ பிள்ளையே, பிதா யார் என்று அறிந்து அவரோடு கூட இருக்கிற உறவிலே நாம் சரியாய் கவனமாய் இருந்து ஜெபிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஜெபம் சரியான ஜெபமாக இருக்கும். கைவேர்த்தி ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. பாருங்கள், அதற்கு பின்பு சொல்லப்பட்டதான வசனம் என்ன? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்படி நினைத்து விடக்கூடாது. எப்படி நினைத்து விடக்கூடாது? இயேசுவுடைய நாமம் பரிசுத்த குறைவாக இருக்குது, நம்ம ஜெபம் பண்ணி தான் அந்த பரிசுத்த குறைச்சலை மாற்றணும், அப்படி அல்ல. அந்த அர்த்தம் அல்ல. இப்போ நம்ம சொல்கிறோம், உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, துதிக்கப்படுவதாக, கனப்படுத்தப்படுவதாக, அதை போல பரிசுத்தப்படுவதாக என்பது அவரை உயர்த்துகிறதான, அவரை கனப்படுத்துகிறதான விஷயம். ஆமே நல்லா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் ஜெபத்தில் அவர் உயர்த்தப்படுவதற்கு ஏதுவாய், அவர் கனப்படுத்துவதற்கு ஏதுவாக வார்த்தைகள் இருக்கலாம், பாடல்கள் இருக்கலாம். அதனால தான் நம்ம துதி ஆராதனையை ஜெபத்தில் வைக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் அவரை துதித்தவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், அவருக்குரிய மகிமை நீங்கள் செலுத்த வேண்டும். அதனால தான் நம்ம ஜெபத்தில் பாடுகிறோம், ஜெபத்தில் ஆராதிக்கிறோம். ஜெபத்திலையும் நீங்கள் தனியாக பர்சனல் வர்ஷிப் அது கட்டாயம் இருக்க வேண்டும். அநேகர் பேசிக்கொண்டே இருப்பார்கள், அவனுடைய நாமத்தை சொல்லி உயர்த்துவது அது ஒரு பக்கத்தில் இருக்கிறது, அதே நேரத்தில் அந்த உயர்த்துவதையே பாடலாக நாம் என்ன செய்ய முடியும், பாட முடியும். இவைகளெல்லாம் உங்கள் ஜெபத்தில் இருக்க வேண்டியவைகள். அதே நேரத்தில் உங்களுடைய நாம பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் பொழுது என்னுடைய செயல்கள், என்னுடையதான பேச்சுகள், என்னுடைய பார்வை, என்னுடைய எண்ணங்கள் அவனுடைய நாமத்தின் பரிசுத்தத்தை காக்கிறதா இல்லை என்றால் பரிசுத்த குலைச்சலாக்குகிறதா, இவைகளையும் நாம் சிந்திக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, நம்முடைய ஜெபத்தில் பரிசுத்தம் என்கிற காரியத்தை முக்கியப்படுத்தி நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள கொஞ்சம் நேரம் எடுக்க வேண்டும். நம்மை சுத்திகரித்து கொள்ள அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிறதான அனுபவமும் ஜெப நேரத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவரை துதித்து பாடுகிறோம், அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்மை சுத்திகரித்து கொண்டு, நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, அதற்காக சில மணி நேரங்களை எடுத்து, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எனக்குள்ளே இருக்கும் என்றால்
அந்த குறைகள், அந்த குற்றங்கள் இவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து இரத்தத்தினால் கழுவி என்னை பசுத்தமாக்கிவிடும் என்று சொன்ன பின்பு நம் ஆராதிக்கிற ஆராதனை, நம் துதிக்கிற துதி, அவரை உயர்த்துகிறதான அந்த அந்த தேவனுடையதான நாமங்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ணி இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். கைவேத்தி ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் லேவியர் 22:32 லேவியர் ஆகமம் 22:32 வாசிக்கும் பொழுது, என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக, இஸ்ரவேல் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று எவ்வளவு தெளிவாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா. எப்படி சொல்கிறார், என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக. அப்படி என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டுடைய பரிசுத்தத்தை காப்பதற்கு ஏதுவாக இருக்கணுமே தவிர பரிசுத்த குலைச்சல் உண்டாவதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்பதை வேதம் தெளிவாய் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அங்கே சொல்லப்பட்டது, இஸ்ரவேல் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நம் நடுவிலே ஆண்டவர் பரிசுத்தர் என்று இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அதற்கு ஏற்ற விதத்தில் இருக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கேயாகிலும் குறைப்பட்டிருந்தால், எங்கேயாகிலும் நம்மை விஸ்தனப்படுத்தியிருந்தால், எங்கேயாகிலும் உம்மை நான் துக்கப்படுத்தியிருந்தால், என் தேவனே, என்னை ஒரு விசை கூட இரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லேவியராகமும் 21:9 வேசித்தனத்தின் நிமித்தமாக என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். மல்கியா 1:12 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பந்திக்கெடுத்த காரியம், அதன் மூலமாக பரிசுத்த குலைச்சல் உண்டாக முடியும் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. நம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமான பாண்டமாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த குலைச்சல் ஏற்படாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பந்திக்கெடுத்த விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதை தான் மல்கியா 1:12 வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரமுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை உயர்த்துகிறதான பாடல்கள், வார்த்தைகள், ஆராதனை கீதங்கள் இவைகளை உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டும். அதே நேரத்தில் பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தி நாம் சுத்திகரிக்கப்பட, நாம் கழுவப்பட, நம்மை அந்த பாத்திரத்திலே ஆண்டவர் தம்முடைய கிருபை, தம்முடைய அபிஷேகம், தம்முடைய தன வல்லமை, தம்முடைய தன ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய விதத்தில் மாத்திரமல்ல உலக பிரகாரமான நன்மைகளை வைப்பதற்கு ஏதுவான ஒரு பாத்திரமாக நாம் மாறுவதற்கும் ஜபத்திலே நேரம் எடுக்க வேண்டும். ஆமென்ல சொல்லுங்கள். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. நீங்கள் 6:10 வாசிக்கும் பொழுது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்தது உம்முடைய ராஜ்யம். எங்கெல்லாம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் விசுவாசிக்கிறார்களோ அங்கே அவர்களுக்குள்ளே தேவ ராஜ்யம் வருகிறது. அணுகிறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் வாசிக்கிற முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. அப்படி என்றால்னே தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதியை தேட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரியதான வாழ்க்கை, அது தேவ ராஜ்ய சம்பந்தப்பட்டது. நம்முடைய ஜப வாழ்க்கை, தேவனோடு கூட இருக்கிறதான உறவு, வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்து தேவ சப்தத்தை கேட்கிறதான காரியங்கள், தேவனுக்கு பயந்து வாழக்கூடியது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது, அது மாத்திரமல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, உண்மையாக இருப்பது, சத்தியத்தின்படி நடக்கிறோமா என்று ஒவ்வொரு நாளும் நிதானித்து அறிவது, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவது, தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசிப்பது, தேவனுடைய அன்பை பிறருக்கு காண்பிப்பது, ஆத்ம பாரத்தோடு செயல்படுவது, இன்னும் சுவிசேஷத்தை அறிவிப்பது, ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வது, பாருங்க இவைகளெல்லாம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆவிக்குரியதான காரியங்கள், அது தேவராஜ்யம் சம்பந்தப்பட்டது, தேவ நீதி சம்பந்தப்பட்டது. இவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நேரம் எடுத்து நம்ம தேவனோடு கூட இருக்கிற உறவில் எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம், தேவராஜ்யத்தின் காரியங்கள் சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ந்திருக்கிறேன், முதிர்ச்சி அடைந்திருக்கிறேனா, கத்திருக்கெடுத்த காரியங்களில் நான் பெருகியிருக்கிறேனா, இல்லை என்றால் நான் குறைந்திருக்கிறேனா, இல்லை என்றால் ஒரு தேக்கமான நிலையில் இருக்கிறேனா, இவைகள் எல்லாவற்றையும் நிதானித்து ஜெபிப்பதற்காக நம் நேரம் எடுக்க வேண்டும். ராஜ்யம் வருவதாக சொல்வது தேவ ராஜ்ய சம்பந்தப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் வர வேண்டும், இன்னும் பெருக வேண்டும். கைவர்த்தியாமை சொல்லுங்கள். இதற்காக நீங்கள் நேரம் எடுக்க வேண்டும். இந்த காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவரே, உமக்கு பயப்பட பயம் கொஞ்சம் குறைந்திருக்கிற மாதிரி தெரியுது. தேவ சமூகத்தை கனம் பண்ணுறதுல கொஞ்சம் குறைந்திருக்கிறது போல தெரியுது. ஆண்டவரே, உமக்கு உண்மையாக இருக்கிறதுல கொஞ்சம் குறைவாக இருக்கிறது போல தெரியுது.
தேவனுடைய வசனத்தை கை கொள்றத கொஞ்சம் அஜாக்கிரதை இருக்கிறது போல் தெரியுது. இவைகளெல்லாம் நாம் உணர்ந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய தேவ ராஜ்ய சம்பந்தப்பட்ட காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று உங்கள் ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கையுத்தி ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவ ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது சபை அது தேவ ராஜ்யம். ஆமேன் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அது சபை சம்பந்தப்பட்டதான காரியங்கள், ஊழிய சம்பந்தப்பட்டதான காரியங்கள், ஊழியக்காரர்கள், மிஷினரிகள் இவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறதான ஜெபம் தேவ ராஜ்யம் வருவதற்கு ஏதுவான ஜெபம். ஆமே நல்லா சொல்லுங்களேன். இன்னும் இந்த சபை பெருக வேண்டும், இன்னும் ஜனங்கள் ரட்சிப்படைய வேண்டும். அதற்கேதுவாக எங்கள் சபையை ஆசீர்வதியும், எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதியும், எங்கள் ஊழியக்காரர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்தும். எங்கள் மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லா ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம், சுவிசேஷர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அண்டவரே அப்போஸ்தலர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லா போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி உங்கள் ஜெபம் அதற்கேதுவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தின் இவைகளெல்லாம் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? சுவிசேஷர்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் எத்தனையோ ஊழியக்காரர்கள் கஷ்டப்படுகிற நிலைமையில் இருக்கிறாங்க, அவருடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? எத்தனையோ தடைகள் எதிர்ப்புகள் இருக்கிறது, அவைகள் மாறும்படியாக ஜெபம் பண்ணுறீங்களா? தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திர இவைகளுக்கெல்லாம் ஜெபிப்பது தான் தேவ ராஜ்யம் வருவதற்கு ஏதுவான ஜெபம். அடுத்த காரியம் சொல்ல முடியும், மூன்றாவது ஒரு காரியம், தேவ உடைய ராஜ்யம் வருவதாக சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தாரிலும் ரட்சிக்கப்படாதவர்கள், உங்கள் உறவு முறைகள், உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவரெல்லாம் ரட்சிக்கப்படத்தக்கதாக அங்கே தேவ ராஜ்யம் வருவதற்கு ஏதுவாக நம் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். ஆமேனெல்லாம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷராகிலும் கெட்டு போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல என்று நமக்கு தெரியுமே. ஆகவே இவர்கள் நடுவில் தேவ ராஜ்யம் வர வேண்டும். குடும்பம் முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமாய் மாற வேண்டும். தேவ ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ஆளுகை முழுமையாக எங்கள் குடும்பத்தில் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறதானே அந்த ஜெபம் உங்கள் ஜெப வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல முடியும், இப்படி ராஜ்யம் வருவதாக சொல்லும் பொழுது நித்திய நித்தியமாய் ஆளக்கூடியதான நிரந்தரமான நித்திய ராஜ்யம் சீக்கிரத்தில் வரும்படியாகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்படி ராஜ்யம் வருவதாக சொல்லும் பொழுது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போகும், எல்லா வல்லரசுகளும் அழிந்து போகும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறதான எந்த பிரசிடெண்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த பதவியாக இருக்கட்டும், இன்றைக்கும் அநேக ராஜாக்கள் இருக்கிறாங்க பல நாடுகளில், ராஜாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், எல்லாம் அழிந்து போகும், அழிந்து போகும். அவருடைய ராஜ்யம் மாத்திரமே நிரந்தரமானது, நித்தியமானது. அந்த நிரந்தரமான ராஜ்யம் வரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமே சொல்லுங்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆண்டுடைய நிரந்தரமான ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். உடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்தது சொல்லப்பட்டுக்கிறது என்ன? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் என்னெல்லாம் சொன்ன, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. பாருங்க, பரலோகத்தில் நம்ம சொன்னதானே ஆண்டுடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றுகிறது. அங்கே இருக்கிறதான கோடான கோடி தூதர்கள் அவரை ஆராதிக்கிறார்கள். மூப்பர்கள் அவருக்கு முன்பதாக வணங்கி அவரை பணிந்து கொள்கிறார்கள். இவைகளெல்லாம் பரலோகத்தில் நடக்கிறது. அந்த ஆராதனை அவரை உயர்த்துகிறதான உயர்த்துதல், அவரை கனப்படுத்துகிறதான காரியங்கள் அங்கே பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது பாருங்க, அது தேவ ராஜ்யம், அது நித்திய ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யம், அது அவருடைய முழுமையான ஆளுகையை காண்பிக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அவருடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது அவருடைய விருப்பம், அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அதுதான் பரலோகத்தில் நடக்கிறது. நாம் என்ன ஜெபம் பண்ண வேண்டுமாம், எப்படி ஜெபம் பண்ண வேண்டுமாம்? ஸ்தோத்திரம், சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்படி என்றால் பரலோகத்தில் இருக்கக்கூடியதான ஆராதனை இந்த பூமியில் வருவதாக, பரலோகத்தில் இருக்கிறதா நம்முடைய ஆளுகை எங்கள் பூமியில் வருவதாக. அது மாத்திரமல்ல, பரலோகத்தில் உடைய விருப்பம், உடைய திட்டம், உடைய சுத்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் உம்முடைய திட்டம், உடைய சுத்தம், நீ நினைக்கிறவைகள் நிறைவேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், இவைகளெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பூரணமான ஆளுகை தேசமெங்கும் உலகமெங்கும் வர வேண்டும் என்றால்
தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அவைகள் மாத்திரம் இந்த பூமியில நடக்க வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம், நாம் இவ்விதமாய் ஜெபித்தால் தான் கர்த்தர் செய்வார். கைவேத்தி ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் நம்மளை ஜெபிக்க வைக்கிறார். தேவ சுத்தம் நிறைவேற வேண்டும். பாருங்கள், நீங்கள் ரோமர் 10 நீங்கள் அதை எடுங்கள். ஸ்தோத்திரம். ரோமர் 10:13-15 வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் எவ்விதமாய் சொல்லுகிறார், வாசியுங்கள். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. நல்லா கவனிங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டுகிறது. தேவ பிள்ளைகளே, பரலோகத்தில் ஒரு பரிசுத்த தொழுகை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதத்தில் இங்கே பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். தொழுது கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவர்கள் கேள்விப்பட வேண்டும். கேள்விப்பட வேண்டும் என்றால் ஒருத்தன் பிரசங்கிக்க வேண்டும். பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றால் ஒருத்தன் அனுப்பப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒருத்தன் அனுப்பப்பட்டால்தான் அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பான். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறதான காரியத்தை பிரசங்கிக்கும் பொழுது ஒருவன் கேள்விப்படுவான். அவன் கேள்விப்படும் பொழுது வசனத்தை, இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்கிறான். அப்படிப்பட்டவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென் சொல்லுங்களேன். இந்த காரியம் நிறைவேறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்ன சொல்லுங்க? ஒரு நாள் அந்த ரட்சிப்பை நான் சொல்லவில்லை, நித்தியமான ரட்சிப்பை நான் சொல்லுகிறேன். பாவத்திலிருந்து தேவன் ரட்சிக்கிறதான ரட்சிப்பு, பாவத்தின் தன்மை, பாவத்தினுடைய வல்லமை, பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்து ரட்சிக்கிறதான நித்திய ரட்சிப்பை குறித்து நான் உங்களோடு நான் பேசுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை வர வேண்டும் என்றால் முதல்ல அனுப்பப்பட வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார், உங்களை அனுப்புகிறார். அந்த சபையிலிருந்து ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார், போங்க, பெரிய பிரசங்கம் பண்ணுங்க என்று அல்ல, உங்களுக்கு தெரிந்ததை பேசுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்கள். நீங்கள் பிரசங்கித்தால் அவர்கள் கேள்விப்படுவார்கள். ஒரு சிலர் வேண்டாம் என்று சொல்லலாம், ஒரு சிலர் வெறுக்கலாம், ஒரு சிலர் எதிர்க்கலாம். தேவ பிள்ளைகளை அநேகர் ஏற்றுக்கொள்வார்கள், அநேகர் கேள்விப்படும் பொழுது விசுவாசிப்பார்கள். அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரை தொழுது கொள்ள வருவார்கள். அப்படி தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அது நிமித்தமாய்தான் தேவனுடைய ராஜ்யம் வரும். அது நிமித்தமாய்தான் தேவன் விரும்புகிறதான அவருடைய விருப்பம், திட்டம், சுத்தம் இந்த பூலோகத்தில் நிறைவேறும். அப்படி என்றால் அவருடைய சுத்தம் செய்யப்படுவதாக என்று சுருக்கமாய் சொல்வது என்னென்றால், அதற்கேதுவாக நான் என்ன செய்ய வேண்டும், என்னை குறித்த தேவ திட்டம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும். அதை அறிந்த ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதற்கு, உம்முடைய சுத்தம் நடைபெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு, என்னை குறித்த தேவ திட்டம், என்னை குறித்த தேவ சுத்தத்துக்கு என்ன ஒப்புக் கொடுக்க என்று நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் பரலோகத்தில் ஸ்தோத்திரம், பரமண்டலத்தில் அவருடைய சுத்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படி என்றால் என்னுடைய பங்கு அதில் இருக்கிறது, நான் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. ஆண்டவரே, என்னை குறித்த உம்முடைய திட்டத்தை, உம்முடைய சித்தத்தை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அவைகளை நான் செய்வேன் என்று சொல்லி, நான் சொன்னது போல அனுப்பப்படுகிற, பிரசங்கிக்கிற, இல்லை என்றால் அறிவிக்கிற, மற்றவர்கள் கேள்விப்பட வைக்கிற காரியத்தை நான் செய்யும் பொழுது கர்த்தர் மற்ற காரியத்தை செய்வார். விசுவாசிக்க வைப்பது அவருடைய கரத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களை தொழும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக செய்கிறது அவருடைய கருத்தில் இருக்கிறது. ரட்சிக்கிற வேலை அவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. நாம செய்ய வேண்டிய தேவ திட்டத்தில் நாம இணைந்து கொண்டால் அவர் தம்முடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். கைவேத்தி ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது 6:11 வாருங்கள், வாசியுங்கள். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஓகே, எங்களுக்கு தாரும். எதை தாரும்? எங்கள் ஆகாரத்தை. இது எதற்காக நாம் ஜெபிக்கிறதான காரியம்? இது வரைக்கும் பாருங்க, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் என்று நாம் ஜெபித்தோம். அடுத்தது அதுக்கு பின்புதான் நமக்காக ஜெபிக்கிறதான ஜெபம், நம்முடைய பர்சனல் நீட்ஸ், தனிப்பட்ட நம்முடையதான ஜெப தேவைகளுக்காக ஜெபிக்கிறதான ஜெபம். ஆண்டவர் அதையும் செய்ய சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுறதே இல்லை. தப்புங்க. ஸ்தோத்திரம். நாம் நமக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு
தாரும் என்று சொல்லப்பட்டுகிறது. ஆகாரத்தை தாரும் என்று சொல்லப்பட்டுகிறது அப்படின்றால் என்ன, ஆகாரம் எப்படி கிடைக்கும், சும்மா கிடைக்குமா? ஆகாரம் கிரயம் கொடுத்து நம்ம வாங்கணும். கவனிக்கிறீங்களா? கிரயம் கொடுத்து வாங்கணும்னா பணம் வேணும். பணம் வேண்டும் என்றால் ஒரு வேலை வேண்டும், ஒரு சம்பாத்தியம் வேண்டும். ஒரு வேலை வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற ஒரு நல்ல படிப்பு வேண்டும். படிப்பு வேண்டும் என்றால் படிப்பதற்கு ஏற்ற ஞானம் வேண்டும். ஞானம் மட்டும் இருந்தால் போது அவளை படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன சொல்கிறேன், ஆகாரம் தாரும் என்றால் நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலை, நம்முடைய பிஸ்னஸ் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ இவைகள் எல்லாவற்றுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் படிப்புக்காக பிள்ளைங்கள்லாம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். படிப்பு தானே எல்லாம் நடந்துடும், நடக்காது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், ஒரு வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று வாசிக்கிறோம். அதே போல கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார். அந்த ஞானத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும், அந்த அறிவுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், நல்ல வேலைக்காக ஜெபிக்க வேண்டும், வேலை ஆசீர்வதிக்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும், நம்முடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்க வேண்டும். இன்னும் தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், இவைகள் எல்லாவற்றையும் வைத்து எல்லாவற்றுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் 6:8 வாசிக்கும் பொழுது வாசியுங்களேன். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். போதும், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று யார் அறிந்திருக்கிறா? பிதாவானவர் அறிந்திருக்கிறான்னு சொல்லப்பட்டது. அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜபிக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், அதுக்கு பிறகுதான் ஜபிக்க கேட்பதற்கு ஏதுவாக ஆண்டவர் கற்றே கொடுக்கிறார். அப்படிங்கிறீங்களா? அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் கேட்கும்படி எதிர்பார்க்கிறதான ஒரு பரமத்தகப்பன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். இதுவரைக்கும் என் நாமத்தினுமத்தை நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். பாருங்க, ஆண்டவர் கேட்க எதிர்பார்க்கிறவர். கேட்கணும், கேட்கணும். எந்த தேவையானாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவற்றை கேட்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். அப்படிப்பட்ட தகப்பனை தான் நாம ஆராதிக்கிறோம், அவரை நோக்கி ஜெபிக்கிறோம். கைவிருத்தி ஆமேன் சொல்லுங்களேன். ஆமீன், ஹல்லேலூயா. அப்படி இல்லை என்றால் ஒரு பர்த்திமேயோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எதுக்காக கேட்கிறான்? ஐயா, நான் ரோட்டு ஓரமாக உட்காந்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன், கொஞ்சம் நல்ல கொஞ்சம் பெரிய அமௌண்ட் ஆஃப் கொடுத்துட்டு போங்க. அதுக்கா இல்லை, நான் உனக்கு என்ன செய்வேன் என்று ஆண்டு கேட்கிறார். ஆண்டுக்கு நல்லா தெரியும் அவன் கேட்க போகிறது எதை தான் கேட்க போகிறான், பார்வையை கேட்க போகிறான்னு தெரியும். ஆனாலும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், பார்வை அடைவேன் சொன்ன உடனே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ, அவ்வளோதான். ஆண்டவர் பாருங்க, நான் உனக்கு என்ன செய்வேன் என்று விரும்புகிறாய் அப்படின்னு ஒரு இடத்துல கேட்குறார். என்ன சொல்கிறேன், எல்லாம் தெரிந்தவர் தான். வேண்டிக் கொள்வதற்கு முன்னே அவருக்கு எல்லா நீட்ஸும் தெரியும். ஆனாலும் நீங்கள் வாயை திறந்து கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். கைவிருத்தி ஆமென் சொல்லுங்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். ஆகவே உங்கள் தனிப்பட்ட காரியத்துக்காக, உங்கள் குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் மனதில் வைத்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் 12 வரும் பொழுது வாசியுங்கள். 12, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களுக்கு மன்னியும், எதை? எங்கள் கடன்களை. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 11 வாசிப்பீர்கள் என்றால், நாங்கள் பிறர் பாவங்களை மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தரலும் சொல்லப்பட்டிருக்கும். அப்படி என்றால் பாவம் என்பது ஒரு கடன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அது முதல் காரியம். அது மாத்திரமல்ல, அதற்கு பின்பும் நாம் அநேக தவறுகளை குறைகளை செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். அதே சூழ்நிலையில் யார் யார் தவறு செய்கிறார்களோ, யார் யார் விரோதமாய் நடக்கிறார்களோ, யார் யார் நம்மை வேதனைப்படுத்தும்படியாய் பேசுகிறார்களோ நடக்கிறார்களோ, அவர்களை மன்னிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருந்தால்தான் நம்முடைய குறைவு, நம்முடைய குற்றங்களை ஆண்டவர் மன்னிப்பார். இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியம். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அதே நேரத்தில் இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க முடியும். ஆண்டவரே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டதான காரியமும் இருக்கிறது. அப்படின்னால் என்ன, ஆண்டவரே எங்கள் குறைகளை மன்னிப்பது மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்தின் குறைகளை மன்னித்தரலும். அநேக குடும்பத்தில் அப்பாவோ அம்மாவோ ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அவங்க தவறு செய்கிறதை, இல்லைங்கள் குடிக்கிறதை, இல்லை விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறதை, பிள்ளைகள் என்றால் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே ஏதாகிலும் தவறு நடக்கிறதை அறிந்திருந்தால் நாம் அவர்களுக்காகவும் பரிதபித்து என்ன செய்ய வேண்டும்,
ஆண்டவரே இவர்களுக்கு மன்னித்தருளும். நெகேமியாவுடைய ஜபத்தை பாருங்கள். அவன் பெரிய பாவம் செய்ததாக தெரியவில்லை, ஆனால் தன்னுடைய முற்பிதாக்களுடைய பாவத்திற்காக அவன் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். தானியலும் விதமாக ஜபிக்கிறான். என்ன சொல்லுகிறேன் தேவப்பிள்ளைகளே, அவர்களுக்காக ஜபிக்கிறதான ஜபம், பிறருக்காக ஜபிக்கிறதான ஜபம். அமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகவே இந்த மூன்று விதத்தில் இதை எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிக்கிறதான காரியம். ரெண்டாவது காரியம், நாம் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறதான காரியம். மூன்றாவது காரியம், நாம் பிறருக்காக மன்னிப்பை கேட்டு ஜபிக்கிறதான ஜபம். இதை இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், திறப்பில் நின்று ஜபிக்கிறதான ஜபம். மோசேயை போல பரிதபியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே என்று ஜபிக்கிறதான ஜபம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும் பொழுது எப்படி விதமாக சொல்கிறார் என்றால், எப்படி வாசிக்கிறோம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தரலும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன என்ன எதிர்பார்க்கிறார், என்ன ஸ்தோத்திரம் இங்கே சொல்ல விரும்புகிறார் என்றால், ஒப்புரவாக வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவாக வேண்டும், சமாதானமாக வேண்டும், மீண்டுமாக ஐக்கியப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, பகைகள், விரோதங்கள், சண்டைகள், எரிச்சல்கள், கசப்புகள், பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள், ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளாத நிலைமைகள், இவைகளெல்லாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அமேன் சொல்லுங்களேன். அல்லையா, நம்முடைய குணங்களில் ஏற்பட வேண்டிய பல மாற்றங்கள் உண்டு. நல்லா நல்லா ஜோம் பண்ணுவாங்க, வசனத்தை நல்லா வாசிப்பாங்க, சபைக்கு எல்லாத்துலேயும் முன்கூட்டியே வருவாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் இந்த காரியம் மட்டும் இருக்கா தேவப்பிள்ளையே? இதுவும் உடைய ஜபத்தில் இருக்க வேண்டும். சில குணநலங்கள், சுபாவங்கள் மாறத்தக்கதாக ஜபிக்கிறதான ஜபம் உங்கள் ஜபத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சில காரியங்கள் நீங்கள் மாறாமலே இருக்கிறீங்க, சில காரியங்கள் நீங்கள் ரொம்ப ஸ்டபனாக இருக்கிறீங்க, சில காரியங்களை ரொம்ப முரட்டாட்டமாக இருக்கிறீங்க, அந்த காரியங்கள் மாறும்படியாக ஜெபிக்க வேண்டும். ஆமே, நல்லா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கக்கூடியதான குறைவுகளை எண்ணி ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக, கிறிஸ்தவ சமுதாயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த ஜனங்களை மன்னியும் ஆண்டவரே, இவருடைய குறைகளை மன்னியுங்க ஆண்டவரே, இவைகளெல்லாம் எங்கள் சபைகளை விட்டு, சில சபைகளின் குறைவுகள் உண்டு, நான் சொல்கிறது போல அடிக்கடி சொல்கிற பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள், சிலரை உதாசீனப்படுத்துவது, அசட்டை பண்ணுவது, ஜாதி பார்க்கிறது, ஸ்தோத்திரம், இன்னும் வரதட்சணை கொடுமைகள், டைவர்ஸ் போன்ற காரியங்கள், இதெல்லாம் கிறிஸ்தவ சமுதாயத்தில் மலிந்து கிடக்கக்கூடியதான காரியங்கள். பதவி ஆசைகள், பதவிக்காக அடுத்தவர்களை பகைக்கிறதான காரியங்கள், இவைகளெல்லாம் சபைக்கு எடுத்த காரியங்கள் இருக்கிறதான குறைவுகள். ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே, இவைகளெல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே என்று திறப்பில் நின்று ஜபிக்கிறதான ஜபம் நமக்கு தேவை. ஆண்டவரே எங்கள் ஜனங்கள், எங்கள் இந்திய தேசத்து ஜனங்களை மன்னியும் ஆண்டவரே, அவர்களுக்காக உன் ரத்தம் சிந்திருக்கிறீரே என்று பரிதபித்து ஜபிக்கிறதான ஜபமும் நம்முடைய ஜபத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, எங்களை ரட்சியும் எதிலிருந்து? எங்கள் சோதனைகளில் இருந்து எங்களை ரட்சியும். இவைகளெல்லாவற்றுக்கும் ஜபமணியின பின்பு ஒரு காரியம் நமக்கு செய்ய வேண்டும். ஆண்டவரே, பிசாசு என்னைக்கும் எங்களை பின்னுக்கு இழுக்கக்கூடியவன், நாங்கள் பின்வாங்கி போய்விடக்கூடாது. பிசாசுடைய வஞ்சனையான யோசனையான அவனுடைய திட்டங்களில், அவனுடைய மாய வலைகளில் நாங்கள் விழுந்து போகக்கூடாது. அந்த தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 5:18 வாசிக்கும் பொழுது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று சொல்லப்பட்டுகிறது. நம்மை காத்துக்கொள்ள வேண்டியதான பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லாமே ஆண்டு பார்த்துக் கொள்வார், எல்லாமே ஆண்டு காப்பாற்றுவார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்றால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம பிரிகாஷனாக, ஜாக்கிரதையாக, எச்சரிப்பாக, கவனமாக இருக்க வேண்டிய காரியங்களும் உண்டு. அதே நேரத்தில் தேவன் செய்யக்கூடியதான காரியத்தை 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. போதும், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தின் தேவன் நம்மளை முற்றும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போ அவருடைய வேலையும் அதில் இருக்கிறது. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் கிறிஸ்துவின் நாளிலே குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்பட கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கோம். அப்படி என்ன அர்த்தம்? அதை காக்கிறதான பொறுப்பு கத்தருக்கும் இருக்கிறது, நம்மை பரிசுத்தமாக்குறதான பொறுப்பு கத்தருக்கும் இருக்கிறது. அதே நேரத்தில் எல்லாமே அவரிடத்துல தான் இருக்கிறது. சொல்லி நாம் இஷ்டம் போல் வாழ்வது அல்ல, அஜாக்கிரதையாய் வாழ்வது அல்ல, நாம் நம்மை காத்துக்கொள்ள, அல்லேலூயா, தேவன் நமக்கு உதவி செய்ய, ரெண்டும் இணைந்து, ஸ்தோத்திரம். பாருங்கள், நாம் ரட்சிக்கப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம், அவருக்காக சத்தியத்தில் நிலைநிற்க கத்தர் உதவி செய்கிறார்.
அமே நல்லா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், தீமையிலிருந்து சொல்லும் பொழுது, சோதனை என்று சொல்லும் பொழுது, பலவிதமான சோதனை பிசாசு கொண்டு வந்து கொண்டே இருப்பான். அவனுடைய நோக்கம் தேவனை விட்டு பிரிப்பது, நம்மை பாவத்தில் விழத் தள்ளுவது. ஒன்றை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், எபிரேயர் 2:18 வாசிக்கும் பொழுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விதமான சோதனை இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்தது, அது நிமித்தமான பாடுகளும் வந்தது, ஆனாலும் அதன் மேல் வெற்றி சிறந்தவர் நமக்கு உதவி செய்து நம்மையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். அமேன்லாம் சொல்லுங்கள். அமேன். அல்லேலூயா. பாவத்தின் காரியங்கள் மாத்திரம் அல்ல, பிசாசுடைய தந்திரமான எதிரான ஆலோசனைகள், எதிரான யோசனைகள், ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், எந்தெந்த காரியத்துக்கு ஸ்தோத்திரம், ஊழியத்துக்கு விரோதமாய் அவன் செய்ய நினைக்கிறதான தீமையான அத்தனை காரியத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக, பாதுகாக்கும்படியாக ஒரு ஜபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எங்களை ரட்சியம் என்று சொல்லும் பொழுது இவைகளாவற்றுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மேலே நம்முடைய முத்திரை இருக்கட்டும், எங்கள் வாகனத்தின் மேலே நம்முடைய முத்திரை இருக்கட்டும், எங்கள் பிரயாணங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும், பொல்லாங்க எங்களை தொடக்கூடாது, துன்மார்க்கங்களை தொடக்கூடாது என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறதான ஜெபம் ஒரு பாதுகாப்பின் ஜெபம், இயேசுடைய ரத்தத்தின் முத்திரை பதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறதான ஜெபம், அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெப அனுபவத்தில் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முடிவாக எப்படி வாசித்தோம்? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளை. ஆமேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உம்முடைய ராஜ்யம்தான் நிலையானது, நிரந்தரமானது. ஆகவே இந்த ஜபத்திற்கெல்லாம் நீர் பதில் கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவன். ஆமேன் சொல்லுங்களேன். எந்த ஜபம் பண்ணினாலும் அதை செய்வதற்கு நிறைவேற்ற வல்லமை உள்ள தெய்வத்தை நோங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் ஜபிக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜபிக்க வேண்டும். நீங்கள் ஒருத்தங்க தான்ப்பா எந்த காரியத்தையும் செய்ய அம்மால் முடியும். ஆமே சொல்லுங்க. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் நீர். ஆகவே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் அதன் நிமித்தமாய், அதற்குரிய மகிமை, நீ செய்தவைகள், செய்து கொண்டிருக்கிறவைகள், செய்ய போகிறவைகள் எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என்று சொல்லி கடைசியிலே தேவனுக்கு மகிமை செலுத்தி, கூடுமானால் ஒரு பாடலை கூட பாடி தேவனுக்கு மகிமை செலுத்தி ஆமேன் என்று முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. நான் உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஜெபத்துக்கு ஸ்தோத்திரம் சில நிமிடங்களை இந்த இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததான ஜெபத்தின் அடிப்படையிலே காரியத்தை நான் சில நிமிடங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் முடியுமென்றால் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு மணி நேரத்தை எவ்விதமாய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததான ஜெபத்தின் அடிப்படையில் நாம் செய்யலாம் என்றால், உம்முடைய நாமம் என்று சொல்லும் பொழுது அது துதி ஆராதனை. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதற்காக ஒரு 10 நிமிடம் எடுத்து கர்த்தரை ஆராதியுங்கள், தேவனை துதியுங்கள், ஆண்டவரை குறித்து பாடுங்கள். ஸ்தோத்திரம், உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் பொழுது, பரிசுத்தத்திற்காக, சுத்திகரிப்புக்காக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இதாக இருக்கும் என்றால், ஆண்டவரே அவைகளை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு 5 நிமிடம் ஜெபமண்ணுங்கள். உம்முடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது, ஸ்தோத்திரம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்று நான் சொன்னேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கே குறைபட்டிருக்கிறோம், எவைகள் சரி செய்யப்பட வேண்டும், எவைகள் இன்னும் முன்னேற வேண்டும், எவைகளில் இன்னும் நாம் பெருக வேண்டும், ஸ்தோத்திரம், இவைகளை எண்ணி ஒரு 10 நிமிடம் ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது, ஸ்தோத்திரம், சபை என்று சொன்னேன், சபைக்காக, சபை ஊழியக்காரர்களுக்காக, மிஷினரிகளுக்காக, சகல விதமான ஊழியங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஒரு 10 நிமிடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உம்முடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது, என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன, தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நான் செய்ய வேண்டிய பங்கு என்ன, ஆண்டவரே அதற்கு என்ன ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, என்னை குறித்ததான உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பதற்கு 5 நிமிடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகாரம் எங்களுக்கு தாரம் என்று சொல்லும் பொழுது, தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதற்காக ஒரு 10 நிமிடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மண்ணியம் என்று சொல்லும் பொழுது, திறப்பில் நின்று ஜெபிப்பதற்கு, தேசத்தின் ஜனங்கள், அழிகிற ஜனங்கள், ஸ்தோத்திர நரகத்திற்கு போகிறதான ஜனங்கள் நிமித்தமாக பாரப்பட்டு ஜெபிக்கிறதான ஒரு 5 நிமிட ஜெபத்தை நீங்கள் ஏறிடுங்கள். ஸ்தோத்திரம். கடைசியாக ரட்சியம் என்று சொல்லும் பொழுது, பாதுகாப்புக்காக, ஸ்தோத்திரம், உங்கள் குடும்ப பாதுகாப்பு, அதே நேரத்தில் சபை ஊழியங்கள் எல்லாவற்றுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் ஒரு 5 நிமிடத்தை எடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு, கடைசி கத்திற்கு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகள் என்று சொல்லி கத்திற்கு மகிமை செலுத்தி உங்கள் ஒரு மணி நேர ஜெபத்தை நீங்கள் முடிக்க முடியும். செய்வீங்களா? ஸ்தோத்திரம். கங்களை மூடுவோம். தேவனுக்கு மகிமை. ஜெபத்தில் இருக்க வேண்டியவை, ஹல்லேலூயா, எவைகள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததான
ஒரு முன்மாதிரியான ஜெபத்திலிருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த முன்மாதிரியை பின்பற்றுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. உம்மை துதித்து ஆராதிக்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரனை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லுங்க. சுத்திகரிப்பதற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லுங்க. ஜெப நேரத்தில் அவனுடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா கனப்படுத்தி நம் பாடல்களை பாடி ஸ்தோத்திரம் அவருடைய பிரசன்னம் மகிமையாக இறங்கி வருவதற்கு ஏதுவாய் நாம் செய்யும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவன் இஸ்ரவேலின் துதிகள் நடுவில் வாசம் பண்ணுவர் இறங்கி வருவார். அதே நேரத்தில் எங்களை சுத்திகரித்துள்ள ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தியுள்ள ஆண்டவரே அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவிதமாக நீங்கள் முதலாவது சுத்திகரிப்பின் ஜெபத்தை பண்ணிவிட்டு நீங்கள் ஆண்டவரை துதித்தாலும் அதுவும் நலமானதே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயாவுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கிறேன், எங்கே குறைப்பட்டிருக்கிறேன், இன்னும் ஆண்டவரே நான் வளர வேண்டியதான பகுதி என்ன என்பதை கண்டுபிடித்து நான் அதற்காக ஜெபிப்பேன் என்று சொல்லுங்க. அதே நேரத்தில் தேவ ராஜ்யத்தின் காரியங்களை சொல்லும் பொழுது சபை ஆண்டவரே சபைக்கு எடுத்த காரியங்கள் ஊழியக்காரர்கள் மிஷினரிகள் எல்லா ஊழியங்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி அவிதமாய் ஜெபிப்பதற்கு நீங்க ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா தேவ சுத்தம் என்று சொல்லும் பொழுது என்னை குறித்த தேவ திட்டம் என்னப்பா, நான் நிறைவேற்ற வேண்டிய காரியத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லுங்க. ஆகாரம் என்று சொல்லும் பொழுது தனிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மன்னியம் என்று சொல்லும் பொழுது திறப்பில நின்று அழிகிற ஜனங்களுக்காக புலம்பி ஜெபம் பண்ணுங்க. ரட்சியம் என்று சொல்லும் பொழுது தெய்வீக பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. அவிதமாய் செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெப வாழ்க்கை அது ஜெயமான வாழ்க்கையாக மாறுவதாக. ஹல்லேலூயா நிச்சயமாய் இந்த ஜெப வாழ்க்கை இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்ததான ஒரு முன்மாதிரியான ஜெப வாழ்க்கை. இவைகளை செய்வதற்கு தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே ஜபமே ஜபமே ஜெயத்தை தந்திடும் ஜபமே. முடியாதது ஒன்றுமில்ல ஜபம் தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்ல ஜெபித்து ஜெயம் பெறுவே. ஜபமே ஜபமே ஜெயத்தை தந்திடும் ஜபமே. பரிசுத்த தேவனே இந்த நாளிலும் உடைய வேத வசனத்தின் அடிப்படையில் எங்கள் ஜெப வாழ்க்கையிலே இருக்க வேண்டியவைகளை ஆண்டவரை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீர். இதன் அடிப்படையில் நாங்கள் ஜெபிக்கவும் எங்கள் ஜெப வாழ்க்கையில் முன்னேறவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை இது பிரயோஜனமாக அவருடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கத்தக்கதாய் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்திற்கு எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவில நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததான இந்த முன்மாதிரியான ஜெபத்தில் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். உன்னத ஜெப அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.